ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ நாங்கள் ஒன் டே அவுட்டிங் தான் போயிருந்தோம் ஃப்ரீ கூப்பன் சொல்லிவிட்டு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோவில் அதுக்கு அந்த ஹோட்டலுக்கு அந்த ரெசார்ட்டுக்கு தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அதோட நேமு பிரதீக் குயின்னு இதோட ஸ்டே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு வந்துட்டு ஃப்ரீ தான் நான் மெம்பர்ஷிப் அதாவது கூப்பனும் இல்லை புதுசாக போகிறோன்னா ஏசி ரூமோடு சேர்த்தே உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து தனியாக பே பண்ணணும் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அலோவ் பண்ணுறாங்க அவங்க நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் தங் தங்கி இருந்த ரூம் தான் வந்துட்டு பார்க்குறீங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சன் கிச்சன் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு கதவுமே இருக்குது அதனால் நான் பூட்டி வச்சிட்டேன் குட்டீஸ் இருக்கிறதுனால போயிடுவாங்கன்னு சொல்லி அதிகமாக மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் இட்லி சட்னி பொடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதெல்லாமே சாப்பிட்டோம் ஸோ லஞ்சுக்கு மட்டும்தான் அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் தெரிஞ்சிருந்தால் நான் அதையும் பேக் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் எங்களுக்கு தெரியாது அளவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் வழியிலே சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணிகிட்ருந்தோம் மார்னிங்கு அப்புறம் ரூம் இருக்குன்ற சொல்கிறதுனால நாங்கள் ரூம்லே சாப்பிட்டாச்சு பெட்ஷீட்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரூம் பார்த்தீங்கன்னா கீ வந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க கிடைக்காதுன்னு பார்த்தோம் ஆனால் அவங்களும் சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஏசி ரூம் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஹீட்டர் எல்லாமே இருந்தது வேணும்னா போட்டுக்கலாம்னு சொன்னாங்க ஒர்க்கும் ஆச்சு செக் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ரூமில் ஏசி இருந்தது ஆனால் ஒர்க் ஆகலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலில் சோஃபா ஒன்று கொடுத்துருந்தாங்க அடுத்து ரூமில் பார்த்தீங்கன்னா பீரோ மாதிரி இருந்தது கீயுமே அதில் வச்சிருந்தாங்க ஆனால் நான் திங்ஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தனால அங்கே ஒன்றுமே வ வச்சிக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச்க்காக ரூம் கேட்டிருந்தோம் ஸ்விம் போகிறதுக்காக ஸோ ரூம் க கொடுத்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு நம்ம நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு போயாச்சு போகிற ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா கார்டனிங்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க செடி பூ எல்லாமே கூட இருந்தது நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு ப்ளே ஏரியா மாதிரி கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க இது முன்னாடி இருக்கிறது சாரி பின்னாடி இருக்கிறது முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் போனதுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இங்கே சின்னதாக கோயில் மாதிரியும் வச்சு கும்பிட்டுட்ருந்தாங்க சாமி நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்குறது கேஃபிட்டேரியா மாதிரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் கொடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு இங்கே டூ டூஸ் அண்ட் டோன்ஸ் போட்டிருந்தாங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போயாச்சு என்னென்னா குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக ரெண்டு இது கொடுத்துருந்தாங்க நான் வந்து குட்டீஸ் இதிலே தான் போயிட்டுருந்தேன்னா அதில் ஆழம் ஜாஸ்தின்றதுனால என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனாங்க நான் போகலை ஸ்விம்மிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் டெஸ்டிஷன் கிடையாது எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆகலை இன்னும் கேட்டால் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே அவங்க நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க என்ன வேணுன்றதையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என்னவோ அதை செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரெசார்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்தது நம்ம லாங்கில் போகிறோம் எப்படி நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் போனோம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் இருந்து பேட்மிண்டனு போர்டு எல்லாமே வச்சுருந்தாங்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுமே ரெண்டு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரிசப்ஷன் ஏரியாவில்தான் இருக்குது இந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாமே ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ரூமுக்கு எதுவும் பே பண்ணல மதியம் மட்டும் மட்டும்தான் பே பண்ணோம் அதுலேயுமே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிது கூப்பன் எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் கூப்பன் போக டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளவோ அதை மட்டும்தான் பே பண்ணோம் வெளியே பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு முன்னாடி இருக்க ஏரியாவில் தான் இந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறைய கொடுத்து வச்சுருந்தாங்க ஜம்ப் பண்ணுறது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏறி போயிட்டு சர்க்கு விடுறது இதெல்லாமே இருந்தது ஊஞ்சலுமே இருந்தது எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க தான் டைமுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது ரொம்ப நேரம் ஜாலியாக இருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபோட்டோஸ் நான் இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்